தூத்துக்குடியில் இருக்கும் தனது ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை விற்பனை செய்துவிட வேதாந்தா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையால் உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் அதனை உடனடியாக மூட வேண்டும் எனவும் கூறி தூத்துக்குடி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர். அந்த வகையில் கடந்த 2018 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களை நோக்கி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் அப்பாவி மக்கள் 13 கொல்லப்பட்டது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. ஆனால் ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் இன்றைய நாளிதழ்களில் விளம்பரம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அதில் ஸ்டெர்லைட்டின் காப்பர் உருக்கு மற்றும் சுத்திகரிப்பு ஆலை விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலை உலகத்தரமானது என்றும் எந்த விதமான கழிவுகளும் இந்த ஆலையில் இருந்து வெளிவராது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆலையை வாங்க விரும்புவோர் வரும் ஜூலை 4 மின்னஞ்சல் மூலம் ஒப்பந்த புள்ளிகளை விண்ணப்பிக்குமாறும் வேதாந்தா நிறுவனம் அறிவித்துள்ளது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.